بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரியவர்களே, அன்னஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலை பகுதியின் அல் ஜுசூல் அவ்வல் முதலாவது பாகத்தில் முந்திய பாடங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்று முந்திய பாடத்தில் நாம் செய்த பயிற்சிகளில் மீதமானவைகளை பார்க்க இருக்கிறோம். அல் ஃபியாலுல் மாதி இறந்த கால வினைச்சொல், அல் ஃபியாலுல் முதாரி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய வினைச்சொல், அதனை அடுத்து ஃபியாலுல் ஆம்ரி ஏவல் வினை ஆகிய மூன்று பாடங்களுக்குரிய பயிற்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற பாடத்தில் முதலாம், இரண்டாம், மூன்றாம் பயிற்சிகளை நாங்கள் பார்த்தோம். இன்று நாலாவது பயிற்சி தம்ரீனுன் ராபியன் நான்காவது பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். இந்த நான்காவது பயிற்சியில் மூன்று பிரிவுகள் இருக்கின்றன. நீங்கள் இந்த அன்னஹுல் வாலிஹ் என்ற நூலை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பாடங்கள் அப்படியென்றால் உங்களுக்கு லேசாக இருக்கும். அதிலே முதலாவது பகுதி ஈத்தி பி ஹம்சி ஜுமலின் ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா. குல்லு வாஹிதத்தி மின்ஹா, அந்த ஐந்து வாக்கியங்களில் ஒவ்வொன்றும் மபுதுவாத்துன் பி ஃபியாலின் மாதின் இறந்த கால வினை சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். ஜஹபல் ஃபல்லாஹு இலல் ஹக்லி, விவசாயி வயலுக்கு சென்றான். அல் ஹக்ல் என்றால் வயல், அல் மஸ்ரா என்று சொல்லலாம். ஜஹபல் ஃபல்லாஹு இலல் ஹக்லி, அல் ஃபல்லாஹ் என்றால் விவசாயி, அல் முசாரியா என்றும் சொல்லலாம். இங்கு ஃபியல் மாதின் இறந்த கால வினை சொல் என்ற ஜஹபையை கொண்டு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஜஹபல் ஃபல்லாஹு இலல் ஹக்லி. அடுத்தது கரபதி ஷம்சு, சூரியன் மறைந்தது. அதிலே கரபத் என்ற சொல். நாமத்திஃப்லு ஃபி ஹுது இன், குழந்தை அமைதியாக தூங்கியது. அங்கு நாம வந்திருக்கிறது. இதேபோன்று தாக்கரத்தில் மீது துருசகு, தாக்கர என்றால் ஞாபகம் செய்தான், மீட்டினான். ராஜா என்ற அர்த்தம். தாக்கரத்தில் மீது துருசகு, மாணவன் தனது பாடங்களை ஞாபகம் செய்தான், மீட்டினான். அதேபோன்று ஷரிபத்திஃப்லு அல்லபன, குழந்தை பால் குடித்தது. அதிலே ஷரிப என்ற சொல்லை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நான்காவது பயிற்சியில் இரண்டாவது பிரிவு ஈத்தி பி ஹம்சி ஜுமலின் ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா. குல்லு வாஹிதத்தி மின்ஹா, அந்த ஐந்தில் ஒவ்வொன்றும் மபுது அத்துன் பி ஃபியாலின் முதாரியன், முதாரியான ஃபியலை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். யுதாக்கிருல் முதஃபவ்விகு துருசஹு, அதாவது சிறந்து விளங்குபவன், பாடத்தில் மேலிட்டு விளங்கக்கூடியவன். அவன் யுதாக்கிரு, மீட்டுகிறான், ஞாபகம் செய்கிறான். துருசஹு, அவனுடைய பாடங்களை. இந்த ஜும்லாவில் வாக்கியத்திலே யுதாக்கிரு என்று முலாரியாய் கொண்டு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று தத்துபுகுல் உம்மு அத்வாம, தாய் உணவை சமைக்கிறாள். தத்துபுகு என்று வந்திருக்கிறது. யசூரு அஹ்மது சதீகஹு, அஹ்மத் தனது நண்பனை சந்திக்கிறான். யசூர் வந்திருக்கிறது. அத்துடன் துஷ்ரிகு ஷம்சு ஃபிஸ்ஸபாஹி, துஷ்ரிகு உதிக்கிறது, அஷ்ஷம்சு சூரியன்,
في الصباح காலையில் இரக்கபு ரஜுலு செய்யாரத்தஹு மனிதன் அவனுடைய காரிலே அல்லது வாகனத்திலே ஏறுகிறான் அல்லது பயணம் செய்கிறான் என்ற அர்த்தமும் இருக்கிறது. இந்த வாக்கியங்களிலெல்லாம் முதாரி ஆரம்பத்தில் வந்திருக்கிறது. நான்காவது பயிற்சியில் மூன்றாவது பகுதி ஈதி பி ஹம்சி ஜுமலின் ஃபி குல்லி வாஹிதத்தி மின்ஹா ஃபிஅலு அம்ரின் ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா, அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஏவல் வினை இருக்கும். பார்க்கலாம். லாக்கிர் துருசக, உமது பாடங்களை நீ மீட்டு ஞாபகம் செய். ஜாக்கிர் இங்கு ஃபியாலு அம்ர் ஏவல்வினை வந்திருக்கிறது ஆரம்பத்தில். அஹ்சின் இளன் நாசி, மக்களுக்கு உபகாரம் செய். யுவசில் அல் ஃபாக்கிஹத, யுவசிலில் ஃபாக்கிஹத கப்ல அக்லிஹா, பழத்தை சாப்பிடுவதற்கு முற்பாடு கழுவிக்கொள். ஹாஃபில் அலா நலாஃபத்தி சியாபிக, உமது ஆடைகளுடைய சுத்தத்தை பேணிக்கொள். அதே போன்று யஹ்தரிம் முஅல்லிமக, உமது ஆசிரியரை மதித்து நட, ஆசிரியரை கண்ணியப்படுத்து. அடுத்ததாக தம்ரின் ஹாமிஸ் ஐந்தாவது பயிற்சி ஈதி பி அர்பா இஜுமலின் பி குல்லி மின் ஹாஃபி அலுன் முலாரியோன், நான்கு வாக்கியங்களை கொண்டு வா, அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஃபியால் முலாரி இருக்கும். பிஹைத்து தக்கூனு அஹ்ருஃபுல் முலாரி ஃபில் அஃபாலில் அர்பாதி முஹ்தலிஃபத்தன், முலாரியுடைய எழுத்துக்கள் நான்கு வினை சொற்களிலும் முஹ்தலிஃபத்தன் வேறுபட்டதாக இருக்க வேண்டும். நாங்கள் முன்பு பார்த்திருக்கிறோம் ஹுரூஃபுல் முலாரா, முலாரியுடைய எழுத்துக்கள் நூன் ஹம்சா தா யா என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவைகள் மாறி மாறி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதில் முதலாவது அஸ்ஹபு இலா அமலி ஃபிஸ் சபாஹி, காலையிலே எனது வேலைக்கு நான் செல்கிறேன். இங்கு அஸ்ஹபு என்று ஆரம்பத்தில் முலாரி வந்திருக்கிறது. ஹம்சாவை கொண்டு அந்த முலாரி ஆரம்பித்திருக்கிறது. ஹம்சத்துல் கதா என்று சொல்வார்கள். அடுத்தது ஹம்சத்துல் கதா என்றால் வாசிக்கும் பொழுது அந்த ஹம்சா விழாது. யக்துபு அலியுன் ஹிதாபன் இலா சதீகிஹி, அலி தனது நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். யக்துபு என்று வந்திருக்கிறது யாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஃபியல் முலாரி. அடுத்தது நஹ்னு நுஹிப்பு பிலாதனா, நாங்கள் எங்களுடைய நாட்டை, பலத் என்றால் ஊர் அல்லது நாடு, பன்மையிலே பிலாத் என்று வருகிறது. பொதுவாக பிலாத் என்றால் நாடு என்ற அர்த்தத்தில் பாவிப்பார்கள். ஹப்புல் வதன் மீனல் ஈமான் என்று சொல்வார்கள். நாட்டு பற்று விசுவாசத்தில் உள்ளதென்று. அதே போன்று நஹனு நுஹிப்பு பிலாதனா, எங்களுடைய நாட்டை நாங்கள் நேசிக்கிறோம். இங்கு நொஹிப்பு வந்திருக்கிறது. ஃபியல் முலாரி நூனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தக்ரவு ஃபாத்திமத்துல் ஜரீதத்தை குல்ல சபாஹின், ஃபாத்திமா பத்திரிகையை ஒவ்வொரு நாள் காலையிலும் வாசிக்கிறாள். இங்கு தக்ரவு தாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதே போன்று நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லி பார்க்கலாம், எழுதலாம். அடுத்ததாக தம்ரின் சாதிஸ் ஆறாவது பயிற்சி உக்துபில் ஜுமலல் ஆத்தியத பாத தகீரி குல்லி ஃபியாலின் மாதின் பிஹா பி ஃபியாலின் முலாரியன், பின்வரக்கூடிய வாக்கியங்கள் எழுது எழுது என்று வந்திருக்கிறது. நீங்கள் எழுதி பாருங்கள், நான் சொல்கிறேன். பாத தகீரி மாற்றியதன் பிற்பாடு, குல்லி ஃபியாலின் மாதின் ஃபிஹா, அவற்றில் உள்ள ஒவ்வொரு இறந்தகால வினை சொல்லையும் பி ஃபியாலின் முதாரியன், நிகழ்கால எதிர்காலத்துக்கு ஒப்பாகக்கூடிய அந்த வினை சொல்லை கொண்டு மாற்றியதன் பிற்பாடு. அப்படி என்றால் இங்கு ஃபியால் மாதின் இறந்தகால வினை சொல்லில் வாக்கியம் வருகிறது, அதை
அந்த அதிலுள்ள ஃபிஅல் மாதியின் மாதியை ஃபிஅல் முதாரிக்கு மாற்ற வேண்டும். சாரல் கிதாரு, புகையிரதம் சென்றது. எவ்வாறு மாற்ற வேண்டும்? யசீருல் கிதாரு, புகையிரதம் செல்கிறது. துவாரல் அஸ்ஸஹ்ரு, துவாரஸ்ஸஹ்ரு, பருந்து பறந்தது. யத்வீரு அஸ்ஸஹ்ரு, யத்வீரு அஸ்ஸஹ்ரு, பருந்து பறக்கிறது அல்லது பறக்கும். சாஃபர வாலிதி, எனது தந்தை பயணம் சென்றார். யுசாஃபிரு வாலிதி என்று மாற்ற வேண்டும் முதாரிக்கு. மரிதல் குலாமு, பையன் நோய்வாய்ப்பட்டான். எம்ரதுல் குலாமு, பையன் நோய்வாய்ப்படுகிறான் அல்லது படுவான். நசலல் மதாரு, மலை பொழிந்தது. என்ஜிலுல் மதாரு, மலை பொழிகிறது அல்லது பொழியும். ஆதிஷ ஜரு, ஆதிஷ ஜரு, பயிருக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. ஆதிஷ என்ற சொல் உண்மையிலேயே ஆதிஷ யாதஷு ஆதஷன் ஷீனை கொண்டு இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதுக்கு அர்த்தம் தாகம் ஏற்பட்டது, பயிருக்கு தாகம் ஏற்பட்டது என்றால் தண்ணீர் தேவைப்பட்டது. அதை யாதஷு ஜரௌ என்று மாற்ற வேண்டும். எனவே இன்னொன்று இருக்கிறது, சீன் வரக்கூடிய ஆத ஆத ச அத்வா ச என்றால் தும்பினான். அத்வா ச யாத்திசு உதாசன், தும்முதல், அது சீன், இது ஷீன். அடுத்ததாக ஆறாவது பயிற்சியில் இரண்டாவது பகுதி, உக்துபில் ஜுமலல் ஆத்தியத்தை, வரக்கூடிய வாக்கியங்களை எழுது. பாத தகுதி குல்லி ஃபியாலின் முலாரியான், முலாரியான் ஒவ்வொரு ஃபியாலையும் மாற்றியதன் பிற்பாடு. பி ஃபியாலின் மாதின், இறந்த அளவினை சொல்லிக்கொள்ளும். அதாவது வாக்கியம் முலாரியை கொண்டு ஆரம்பித்து வருகிறது, அதை நீங்கள் மாதி இறந்த காலத்துக்கு மாற்ற வேண்டும். யுகர்ரிதுல் உஸ்ஃபூரு, குருவி பாடுகிறது. யுகர்ரதல் உஸ்ஃபூரு, குருவி பாடியது என்று மாற்ற வேண்டும். யுஸ்மிருல் புஸ்தானு, தோட்டம் பழம் தருகிறது. அதனை அஸ்மரல் புஸ்தானு, தோட்டம் பழம் தந்தது, பழம் தந்தது. எபி ஒத்தாஜிருல் புன்ன, வியாபாரி கோப்பியை விற்கிறான். பா அத்தாஜிருல் புன்ன, அதாவது அல் புன் என்ற கோப்பி கொட்டை சொல்வார்கள். அல் கஹ்வா என்றால் குடிக்கக்கூடிய கோஃபி, இது அல் புன், கோப்பி விதை, கோப்பி கொட்டை என்று சொல்வார்கள். பா அத்தாஜிருல் புன்ன என்று மாற்ற வேண்டும். யகசிலுல் வலது எதைஹி, பையன் ரெண்டு கைகளையும் கழுவுகிறான். அதை ஹசலல் வலது எதைஹி என்று மாற்ற வேண்டும். துனல்லிஃபுல் பிந்து சியாபஹா, பெண் பிள்ளை அவளுடைய ஆடைகளை சுத்தம் செய்கிறாள். அதனை மாலி இறந்த காலத்துக்கு மாற்றும் பொழுது நல்லஃபத்தில் பிந்து சியாபஹா என்று மாற்ற வேண்டும். நல்லஃபே என்று மாற்றக்கூடாது. நல்லஃபத் என் அல் பிந்து என்ற சொல் பெண்பால், பெண் பிள்ளை என்று அர்த்தம் இருப்பதால் அதனை நல்லஃபத் என்று மாலியில் சொல்ல வேண்டும். துனல்திஃபு என்று முதாரியில் தா வந்திருக்கிறது, பெண்பாலுடைய தா. எஜினில் ஃபல்லாஹுல் குத்துன, விவசாயி பஞ்சை அறுவடை செய்கிறான். ஜனல் ஃபல்லாஹுல் குத்துன என்று மாற்ற வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது பகுதி ஆறாவது பயிற்சியிலே, ஹவ்விலுல் முதாரியா ஃபில் ஜுமலில் ஆத்தியதி இலா ஃபியால் அம்ரின், வரக்கூடிய வாக்கியங்களிலே முதாரியை ஃபியால் அம்ர் என்ற ஏவல் வினைக்கு மாற்று. ஹவ்வில் என்றால் மாற்று, கையிர் என்ற அர்த்தம். ஒலுபித் அல் அம்ரபி ஷக்லி, ஏவல்வினைக்கு ஹரகத் வை. எலுவித் பிஷக்லி என்றால் உஷ்குல் என்ற அர்த்தம். உஷ்குல் என்றாலும் ஹரகத் வை. இங்கு
முதாரியில் வசனம் வருகிறது, அஹ்தரிமுல் முஅல்லிம, ஆசிரியருக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். இஹ்தரிமில் முஅல்லிம, ஆசிரியருக்கு மரியாதை கொடு என்று ஃபேல் வாம்டுக்கு மாற்ற வேண்டும். அத்துடன் மற்றொரு பதிதான், அஹ்ஃபலுத்தர்ச பாட, அஹ்ஃபலுத்தர்ச பாடத்தை மனனம் செய்கிறேன். இஹ்ஃபலுத்தர்ச என்று மாற்ற வேண்டும். உனல்திஃபுல் ஹிதா, செருப்பை நான் சுத்தம் செய்கிறேன், அதனை நந்திஃபில் ஹிதா என்று மாற்ற வேண்டும். செருப்பை சுத்தம் செய். அக்ராவு ஃபில் கிதாபி, புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன். இக்ரா ஃபில் கிதாபி, புத்தகத்தில் வாசி. அஷ்தகிலு ஃபில் ஹதீகத்தி, தோட்டத்தில் வேலை செய்கிறேன். இஷ்தகில் ஃபில் ஹதீகத்தி, தோட்டத்தில் வேலை செய் என்று மாற்ற வேண்டும். அந்திக்கு பிஸ்துக்கி, உண்மையை நான் மொழிகிறேன் என்பதை இந்திக் பிஸ்துக்கி என்று மாற்ற வேண்டும். அடுத்தது தம்ரின் சாபியர், ஏழாவது பயிற்சி. இதில் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன. லா குல்ல ஃபியாலி மினல் அஃபாலில் ஆத்தியத்தி ஃபி ஜும்லத்தி முஃபீதா முரக்கபத்தின் மின் சலாசி கலிமாத்தின் ஃபாக்சர, அதாவது பின்வரக்கூடிய வினை சொற்களில் ஒவ்வொரு வினை சொல்லையும் வெய், பயனுள்ள வாக்கியத்திலே அந்த பயனுள்ள வாக்கியம் மூன்று சொற்கள் அல்லது அதைவிட அதிகமானதிலிருந்து உருவாகி இருக்க வேண்டும். ஹரஜ, வெளியேறினான். எல்பசு, அணிகிறான். தஸ்தஹரஜு, கண்டுபிடிக்கிறது அல்லது வேறு பிரித்து எடுக்கிறது. தகசிலு, கழுவுகிறாள் அல்லது நீ கழுவுகிறாய். இஸ்தராக, ஓய்வெடுத்தான். இந்த இவற்றுக்கு நாங்கள் வசனம் சொல்வதாக இருந்தால், சாதாரணமாக ஹரஜ இருக்கிறது. ஹரஜல் வலது மினல் மஞ்சிலி முபக்கிரன், பையன் வீட்டிலிருந்து நேர காலத்துடன் வெளியேறி சென்றான். அதேபோன்று லபிசக்கு, எல்பசு அபி அல் குப்பாத, எனது தந்தை அல் குப்பாத, தொப்பி அணிகிறார். அத்துடன் தஸ்தஹ்ரிஜு, தஸ்தஹ்ரிஜு தௌலத்துல் பித்ரூல மின் பாத்தினில் அர்லி, பூமியுடைய உட்பகுதியிலிருந்து நாடு பெட்ரோலியத்தை வேறு பிரித்து எடுக்கிறது. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடித்து எடுக்கிறது என்று. அடுத்ததாக தகசிலு, தகசிலுல் பிந்து அல் ஃபாக்கிஹத கப்லா கப்லா அக்லிஹா, பெண் பிள்ளை சாப்பிடுவதற்கு முற்பாடு, பழத்தை சாப்பிடுவதற்கு முற்பாடு பழத்தை கழுவுகிறாள். இஸ்தராக என்று சொல்லி எடுத்தால், இஸ்தராஹல் ஆமிலு பாத அவுத திஹி மினல் மஸ்னாயி, தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்ததன் பிற்பாடு வேலைக்காரன் ஓய்வெடுத்தான் என்று அந்த வாக்கியங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வாக்கியமும் மூன்று சொல் அதைவிட கூடிய சொற்களிலிருந்து உருவாகியிருக்கிறது. அடுத்த இரண்டாவது பயிற்சி, ஹாத்தி ஹம்ச ஜுமலின் ஃபி மௌதூ இல் அஸதி, சிங்கத்துடைய தலைப்பிலே ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா. தபுத்ததியு குல்லு ஜும்லத்தி மின்ஹா பி ஃபாலின் மாதின், அதில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் இறந்த கால வினை சொல்லை கொண்டு ஆரம்பித்திருக்க வேண்டும். சிங்கத்தை பற்றியதாக வசனங்கள் இருக்க வேண்டும். இங்கு பார்த்தால், ஹரஜல் அசது ஃபி சபாஹி எபஹசு அன் தொ ஆமின், சிங்கம் காலையில் உணவு தேடி வெளியேறி சென்றது. இங்கு சிங்கத்துடைய தலைப்பில் வந்திருக்கிறது. ஹரஜ என்று ஃபேல் மாதியை கொண்டு பாக்கியம் ஆரம்பித்திருக்கிறது. ஹாஜமல் அசது அல் ஹசால, சிங்கம் மான் மீது தாக்குதல் நடத்தியது. ரஅல் அசது ஹசாலன், சிங்கம் ஒரு மானை கண்டது. ஆதல் அசது இல அரீனிஹி ஃபில் மசாயி, சிங்கம் தனது குகைக்கு மாலையில் திரும்பி வந்தது. இஃப்தரசல் அசது அல் ஹசால, சிங்கம் மானை வேட்டையாடியது. இங்கு ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபேல் மாதியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கத்துடைய, சிங்கத்தை பற்றியதாக இந்த வாக்கியங்கள் வந்திருக்கின்றன. அதனை அடுத்து மூன்றாவது, ஏழாவது பயிற்சியில் மூன்றாவது பகுதி, ஹாத்தி ஹம்ச ஜுமலின் ஃபி மௌலூ இன் நஹரி, நதி என்ற தலைப்பில் ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா. தபுத்ததி குல்லு ஜும்லத்தி மின்ஹா பி ஃபியாலின் முதாரியன், அவற்றில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் ஃபியால் முதாரியை கொண்டு ஆரம்பித்திருக்க வேண்டும்.
எஜிரி நஹரு ஃபவுக்கல் ஜபலி, நதி மலைக்கு மேலே ஓடுகிறது. யாயிஷு சமக்கு ஃபி அமாக்கில் அமாக்கின் நஹரி, நதியுடைய ஆழங்களில், நதியுடைய ஆழமான பகுதிகளில் மீன் வாழ்கிறது. அதேபோன்று எஸ்டகிரு நஹரு இந்தல் வாதி, பள்ளத்தாக்கில் நதி குடியேறுகிறது, அதாவது தரிப்படுகிறது. எஜ்லிசு நாஸ் வலா ஷாத்தி நஹரி, மக்கள் ஆற்றங்கரையில் உட்கார்கிறார்கள். தம்லி அமுவாஜுன் நஹரி, அமுவாஜுன் நஹரி பி ஹுதுவின், நதியுடைய அலைகள் அமைதியாக செல்கின்றன. இந்த ஒவ்வொரு வாக்கியமும் முதாரியை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக ஏழாவது பயிற்சியில் கடைசி பகுதி ஹாதி ஹம்சஜுமலின், ஐந்து வாக்கியங்களை கொண்டு வா. தாமுரு ஃபீஹா தில்மீதன், அந்த ஐந்து வாக்கியங்களிலும் நீ ஒரு மாணவனுக்கு கட்டளை இடுகிறாய். பிஹம்சதி ஆமாலின் தருத்தபித்து பில் மதர்சதி, பாடசாலையுடன் சம்பந்தப்படக்கூடிய ஐந்து வேலைகளை கொண்டு அந்த ஐந்து வாக்கியங்களிலும் மாணவனுக்கு நீ ஏவுகிறாய், கட்டளை இடுகிறாய். முதலாவது ஹாஃபில் அலா நலாஃபதி மதரசதிக, உமது பாடசாலையுடைய சுத்தத்தை பேணிக்கொள். இங்கு ஹாஃபில் என்ற ஃபியல் வாம்ட்டு வந்திருக்கிறது. இல்தசிம் பி தாலிமாத்தில் மதரசதி, பாடசாலையுடைய போதனைகளை பற்றி பிடித்துக்கொள், கடைபிடி. அதேபோல் அன்சித் இலா முஅல்லிமிக, உமது ஆசிரியர் பக்கம் செவி சாய்த்துக்கொள். அதேபோன்று உதுஹுல் இலா மதரசதிக ஃபி ஹுதுவின், அமைதியாக பாடசாலையில் நுழை. வன்சரிஃப் ஃபி ஹுதுவின், அமைதியாக திரும்பி வா. தஃபவ்வக், நீ மேலோங்கி செல், அதாவது மேலோங்கு, சிறந்து விளங்கு. கை தர்ஃபா இஸ்ம மதரசதிக ஆலியன், உமது பாடசாலையுடைய பெயரை உயர்த்துவதற்காக. ஆலியன் என்றாலும் உயர்வாக, தர்ஃபான நீ உயர்த்துவதற்கு, ரெண்டும் பின்னால் ஆலியன் என்ற சொல் முன்னால் வந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறது. எனவே உமது பாடசாலையுடைய பெயரை உயர்ந்ததாக நீ உயர்த்துவதற்காக நீ மேலோங்கி செல், மேலிடு என்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்குள்ள வாக்கியங்களில் ஹாஃபில், இல்தஜிம், அன்சித், உதுகுல், இன்சரிஃப், தஃபவ்வக் போன்ற ஃபேல்கள் வினை சொற்கள், தஃபால் அம்ர் ஏவல் வினை சொற்களாக இருக்கின்றன. இத்துடன் இந்த தொடர் பயிற்சிகள், அதாவது முந்தைய மூன்று பாடங்களுடைய அல் ஃபியாலுல் மாதி, அல் ஃபியாலுல் முதாரி, ஃபியாலுல் ஆம்ர் ஆகிய அந்த மூன்று தொடர் பாடங்களுடைய பயிற்சிகள், ஏழு பயிற்சிகள், சில பயிற்சிகளில் கிளை வினாக்கள் வந்தன. எனவே அவற்றை சொல்லி முடித்திருக்கிறோம். நீங்கள் பாடங்களை தொடருங்கள், நிராசை அடையாதீர்கள், உறுதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், விடுபடாமல் செவிசாயுங்கள். பாடங்களை முழுமையாக நீங்கள் எழுதி பாருங்கள். இது போன்று பல வசனங்களை சொல்லி பாருங்கள். நேர காலத்துடன் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுது விட்டு அந்த அமைதியான உலகம் அமைதியான அந்த நேரத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து, குர்ஆன் ஓதி, பாடங்களையும் கொஞ்சம் கிதாபை எடுத்து வைத்து மீட்டுங்கள். நிச்சயமாக மனதில் பாடம் நிச்சயமாக பதியும். மாரிப் தொழுதன்று பாடங்களை மீட்டி பாருங்கள், மனதிலே பாடம் பதியக்கூடியதாக இருக்கும். எண்ணம் சிதறாத இடத்தில் உட்கார்ந்து படியுங்கள். தொலைக்காட்சி அல்லது மொபைல் ஃபோன் உள்ள இடத்தில் அல்லது சப்தம் அதிகமாக வரக்கூடிய இடத்தில் உட்காராமல் ஒரு அமைதியாக, பார்வை அங்குமெங்கும் போகாத, எண்ணம் சிதறாத ஒரு இடத்திலிருந்து படியுங்கள். நிச்சயமாக பாடத்தில் முன்னேற முடியும். எழுதி படியுங்கள், எப்பொழுதும் எழுதி படிக்க வேண்டும். குறிப்பு புத்தகம் கொப்பி வைத்திருக்க வேண்டும், எழுத வேண்டும். நாங்கள் எழுதக்கூடிய எழுத்து நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கும். குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவது, இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்குவது, அதை கொண்டு அமல் செய்வது
மற்ற மக்களுக்கும் அதை எத்தி வைப்பதென்ற இஹ்லாஸான இஹ்லாசுன் நீயா நீயத்தை நாட்டத்தை அல்லாவுக்காக என்று நாங்கள் வைக்கும் பொழுதும் எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நன்மைக்குரியதாக மாறும். அல்லாஹ் அவற்றுக்கு கூலியை எழுதுவான், கூலி தருவான் என்ற விடயத்தையும் கூறி, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கா இல்மன் நாஃபியா வரிஸ்கன் தொயிபா வ அமலம் தகப்பலா, அல்லாஹுவே எங்களுக்கு பயனுள்ள அறிவை தருவாயாக, நல்ல ஹலாலான ஜீவனோபாயத்தை தருவாயாக, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலை தருவாயாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.